செகண்ட் கியர்ல 21 தொட்டுறேங்க. மோட்டர் பைக் கியர் பாக்ஸ் முதல்ல இல்ல விட்டுறாத. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மேட்லெலாம் ஏறுறது. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சைக்கிளில் பைக்கோட கியர் பாக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை தான் நம்ம இது பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்காக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க மாதிரி, அதாவது அந்த கியர் பாக்ஸ் மட்டும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க மாதிரி ஒரு பைக் இன்ஜினோட கியர் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் கட்டு எல்லாமே வந்துட்டு கழட்டி எடுத்தாச்சு. வெறுசாக அந்த பிஸ்டன் பண்ணுறோம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த காயில் ஐட்டம் இது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்மளோட அந்த சைக்கிளில் வந்து வைக்கணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு தான். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்த அந்த இன்ஜினில் இருக்கிற இந்த டைமிங் செயின் இந்த பிஸ்டன்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக வெல்டிங் ஷாப்பில் போய்ட்டு கேஸ் கட்டிங் பண்ணி கட் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்லேயே வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா, பிஸ்டன் டாட் கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே ஒரு சைக்கிளோட ப்ரீவியில் வச்சுட்டு வெல்டு பண்ணிட்டோம். இன்ஜினில் இந்த இடத்துல ஒரு ஷாஃப்ட் தெரியுது இல்லையா, இது கூட தான் நம்மளுக்கு பிஸ்டன் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். பிஸ்டன் நம்மளுக்கு மேலே கீழே போயிட்டு வரும்போது இந்த ஷாஃப்ட் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம செயின் எடுத்து நம்ம சைக்கிளில் பேக் வீலில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம கியர் பாக்ஸில் கூட இன்னர் ஸ்ப்ராக்கெட் இருக்கும், அந்த ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு கழி எடுத்துட்டேன். அந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கு மேலே இன்னொரு சைக்கிளோட ப்ரீவியில் வச்சுட்டு வெல்டு பண்ணிட்டோம். இந்த சைக்கிள் பண்ணதுலேயே ரொம்பவே டிஃபிகல்ட்டான வேலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ப்ராக்கெட்டை கரெக்டான அலைமெண்ட்டில் வச்சுட்டு வெல்டு பண்ணுறது தான். அதையும் ஒரு வழியாக வந்துட்டு வெல்டு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ரீவியில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரொட்டேஷன் அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம கியர் பாக்ஸ் வழியாக வந்து நம்மளுக்கு இந்த ஷாஃப்ட் வழியாக நமக்கு அவுட் புட் வந்துட்டு வெளியில் வரும். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழ் இருக்குது, அதே செகண்ட் கீர் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிளச் சைடு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த சைடில் நம்ம எதுவுமே பண்ணலங்க நம்மளுக்கு, ஏன்னா ஆல்ரெடி கிளச் வந்துட்டு பிடிச்சி தான் இருக்க போது. நம்மளோட சைக்கிளையும் வந்துட்டு கிளச்சு தனியாக வந்துட்டு வைக்க போகிறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்துட்டு விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்மளோட சைக்கிளில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தாலாம், நம்மளோட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட கியர் பாக்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பட்டா வச்சு நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோட்டரை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2500 RPM வந்துட்டு ஓடும். இந்த மோட்டர்லேருந்து செயின் எடுத்து போய் நம்ம கியர் பாக்ஸ் கொடுத்து, கியர் பாக்ஸ்லேருந்து தான் நம்மளோட வீலுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளில் நம்ம பெடல் பண்ணுறோம் இல்லையா, பெடல் பண்ணுறதே அப்படியே கியர் பாக்ஸ் கொண்டு போய்ட்டு கியர் பாக்ஸ்லேருந்து வீலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இந்த பெடலில் இருக்கக்கூடிய இந்த கிராங்கிலேருந்து செயின் வந்துட்டு கியர் பாக்ஸ் கொண்டு போகிறதும், அதே நேரத்தில் கியர் பாக்ஸ்லேருந்து வீலுக்கு இந்த செயினை கொண்டு போகிறதும் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி வந்துட்டு அதை பண்ணல, பிறகு வந்து அதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கியர் பாக்ஸ் எடுத்து நம்ம சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓட்டைக்கு நேராக நம்மளோட இன்ஜின்லேயும் வந்து ஓட்டை இருக்குது, தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். போ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சப்போர்ட் தான் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அவ்வளோதான். அந்த பக்கத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டே வந்து கிடையாது. எந்த அளவுக்கு நிற்க போகுது அப்படின்றதும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃப்ரேமில் நம்ம ஓட்டை போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதை கணக்கு பண்ணி நம்ம ஓட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ராக்கெட்லேருந்து கீழே கூட இந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கு வந்து கரெக்டாக செயின் வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஓட்டை போட்டுருக்கேன். அப்படியே நம்ம அந்த இடத்துல போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்த அந்த மோட்டர்லேருந்து கிளியர் கூட இந்த கிராங்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு செயின் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த செயினை போட்டு அப்படியே செயின் லிங்கும் போட்டு லாக் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ இந்த மோட்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஓடுனுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு கியர் பாக்ஸ் வழியாக நம்மளுக்கு அவுட் புட் வரப்போகுது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ப்ராக்கெட் இந்த சைடில் இருக்குது, சைக்கிள்லேயே ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குது. அந்த பிரிவியில் நம்ம இந்த பக்கம் மாற்றணும். இப்போ நம்ம வீலை வந்து கழட்டிக்கலாம். இந்தெந்த சைடில் இருக்கக்கூடிய ப்ரீவியில் நம்ம இந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ரீவியில் நம்மளுக்கு இந்த பக்கம் தான் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு இப்படி ஓடினா தான் சைக்கிள் வந்து ஃபார்வர்டில் போவோம், ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியில் வந்துட்டு நம்ம கழட்டி எடுக்கணும். கழட்டி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி உள்ட்டாக வந்துட்டு நம்ம மாட்டிடலாம். ப்ரீவியில் நம்ம மாற்றி போட்டாச்சுங்க. இருந்தாலுமே இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியில் வந்துட்டு கலட்டுறதுக்கான டேரக்ஷனும் அந்த வீல் வந்துட்டு ஓட போகிற டேரக்ஷனும் வந்துட்டு ஒன்று. இப்போ அதுலேருந்து நம்ம செயினை போட்டு ஓட விட்டோம் அப்படின்னா அந்த வீல் வந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கு போதில் அந்த ப்ரீவியில் வந்துட்டு இதுலேருந்து கழட்டிட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியில் இந்த வீல் கூட வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். ஒரு வழியாக அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிங்க. இப்போ இந்த கியர் பாக்ஸ் அவுட்புட்லேருந்து செயின் எடுத்துகிட்டு போயிட்டு வீலுக்கு வந்துட்டு செயின் மாட்டிக்கலாம். நம்மளோட சைக்கிளுக்கு தேவையான கண்ட்ரோலர், த்ராட்டில், பேட்டரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒலியர்சி ட்ரேடர் அப்படின்றவங்கள்ட்ட நம்ம வாங்கியிருந்தோம். அதை வச்சுட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ கூட நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். இப்போ அந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் வித்த ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 4000 ரூபாய்க்கிட்ட வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒலியர்சி ட்ரேடரோட காண்டாக்ட் டீடெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நம்ம த்ராட்டில் சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கிரஃப் க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கீழே முக்கோணம் இருக்கல சைக்கிளில், அந்த இடத்துல வச்சுட்டு கேபிள் டை போட்டு கட்டிக்கிறேன். இந்த மோட்டர் நம்மளுக்கு 24 வோல்ட், அதே போல் 24 வோல்ட் பேட்டரி வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததாக மோட்டருக்கான ஒயரை கண்ட்ரோலர் கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலரில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, எந்தெந்த கனெக்டர் இதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத, அதுபடி நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த நம்ம த்ராட்டிலுக்கான ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு கண்ட்ரோலர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீ செட்டுக்கான ஒயரையும் கண்ட்ரோலர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு த்ராட்டில் கொடுக்குறேன், நீங்களே வந்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது, கீர் வந்து போடலை, நம்மளுக்கு இந்த ஷாஃப்ட் மோட்டர் ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஃபஸ்ட்டு கீரை வந்துட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு கீரை போட்டோம் அப்படின்னா
வாவ் டார்குமே நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கியர்ல ஆனா ஆள் ஏறி உட்காரும்போது எப்படி இருக்குன்றது இல்ல செகண்ட் கியர வந்து பார்க்கலாம் நாலு கியரையும் போட்டாச்சுங்க நாலாவது கியர்ல எவ்வளவு ஸ்பீடு வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கெல்லாம் சைக்கிள் போனுச்சுன்னா சும்மா வேற லெவலில் வந்துட்டு போகுங்க ஆனால் வந்துட்டு இந்த அளவுக்கு டார்க்கு கிடச்சி நம்மளை வந்து இழுத்துட்டு போகுதா அப்படின்றதான் வந்துட்டு தெரியல நம்ம இப்போ வந்துட்டு ஒன் பை ஒன்றா வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட கியர் பாஸில் இந்த மேலே உள்ள இன்ஜின் கட்டெலாம் கட்டணும்னா அதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு ஆயில் கொஞ்சமாச்சும் இருக்கணும் அதுக்காக வந்துட்டு லைட்டாக வந்து ஊற்றி விட்டுறேன் கொஞ்சோண்டு ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும் இல்லையா அதுக்காக நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோப்பில் நம்மளோட வண்டி ஏறுதா அப்படின்றதான் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கீரை வந்துட்டு போடுறேன் வண்டி ரேஸ்லாம் பண்ண முடியுதுங்க வாவ் வேற லெவலுங்க சக்சஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பில் வந்துட்டு ஏற்றிட்டோம் நம்மளோட வண்டியை வேற லெவலுங்க ஃபஸ்ட்டு கீது செம்ம டாகு செம்மையாக வந்துட்டு இழுத்துட்டு வருது இந்தளவுக்கு இழுத்துட்டு வரும் அப்படின்னு நினச்சி கூட வந்துட்டு பார்க்கலங்க ரெக்கமெண்ட்ஸ் நம்மளோட சைக்கிள் இப்போ நாலு கீழே எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட 25, 24, 26 பார்ப்போம் இன்னும் அதிகம் போகுதான்னு பார்ப்போம் நாலாவது கீர் வேற பாக்கி இருக்கு 28, 28, 29, 30 அப்படி போயிடு போ போயிடு போயிட்டுருப்போம் கிட்டத்தட்ட 28-30 கிலோமீட்டர் போகுதுங்க வேற லெவலு நம்மளோட சைக்கிளை இவ்வளோ நேரம் ஓட்டினதில் என்ன வந்துட்டு நான் ஃபீல் பண்ண அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மோட்டர் வந்து ஓவராக ஹீட் ஆகுதுங்க நம்ம காலுக்கு இடையிலே வந்துட்டு சூடு ஏறுது அப்படின்னா பார்த்தீங்க அந்தளவுக்கு வந்துட்டு சூடாகுது ஏன்னா இந்த மோட்டர் வந்துட்டு அதிகளவு டார்கெட் கொடுக்குறதுக்கு கிடையாது ஸ்பீடை கொடுக்குறதுக்கு மட்டும்தான் சைக்கிளில் வந்து 30 கிலோமீட்டர் போகிறதெல்லாம் வந்துட்டு வேறு லெவல் தான் ரொம்ப வந்துட்டு வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு இந்த சைக்கிளை வந்துட்டு நம்ம ஓட்டினதில் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க அதே போல் வெறுசாக இந்த கியர் பாக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த மோட்டர்லாம் இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெடல் பண்ணுறது மூலமாக கியர் பாக்ஸ் போயிட்டு வீல் சுற்றுற மாதிரி அந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அந்த வீடியோ வேணுமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அதுவரை உங்களிடம் இருந்து எழுதுறது முத்து மற்றும் கலை